ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் ஜிஸ் அவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் எல்லாருமே வந்து விளையாடுவோம். ஒரு சிலர் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஒரு சிலர் வந்து கால்பந்து விளையாடுவாங்க. அதுபோல் வந்து கால்பந்து தன்னுடைய உயிராக நேசித்து கால்பந்து விளையாடும் போது அடிபட்டு மீண்டும் வந்து அந்த கால்பந்து தொடர முடியாத ஒரு நிலையில் அந்த நாடு அந்த கால்பந்து விளையாட்டிலே அந்த 1950 அந்த கால்பந்து விளையாட்டில் இறுதி சுற்றுக்கு முன்னேறுது. அந்த இறுதி சுற்றை வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ரி, அதாவது அந்த போட்டியுடைய கமாண்ட்ரியை ஒரு கடையில் இருந்து கேட்டிருந்த டான் டின்கோ என்ற ஒரு நபர் அந்த கமாண்ட்ரி முடியும் போது கதறி கதறி அழுறாரு. ஏன் அழுகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த போட்டியில் உருகுவே நாட்டிடமிருந்து ஃப்ரான்ஸ் வந்து தோத்து போதுங்க. ஏன்னா இந்த டான் டின்கோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்பந்து வீரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேமிலி ரொம்ப வந்து ஏழ்மையான ஒரு ஃபேமிலி. அதாவது இவரால் இவர் விளையாடினா இவருடைய வீட்டை சரியாக நடத்த முடியாது, இவர் வீட்டுக்கு யாருமே போஷிக்க முடியாது. அது நம்ம விளையாட்டில் வந்து எல்லாமே ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை தாண்டி போகணும். அந்த லெவலை தாண்டி போகாத பட்சத்தில் வந்து நம்ம வருவாய் ஈட்ட முடியாது, நமக்கு வந்து இன்கம் கிடைக்காது. அதே போல் தான் இவர் முயற்சிக்கிறாரு. இந்த டான் டின்கோன்றவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பயங்கரமாக முயற்சிக்கிறாரு. முயற்சிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த முயற்சித்து அந்த விளையாட்டை விளையாடும் போது இவருடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா உடையுது. அது கால் உடைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு போட்டு இவரை வந்து விளையாட வந்து அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணமாகுது. திருமணமாகி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து குழந்தைகளை பெற்றிருக்கிறாரு. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த ஆண் குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தையே மாற்றி எழுத போகுது. அந்த ஆண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ஸுக்கு ஒரு பெருமையை தேடி தரப்போகுது. அந்த ஆண் குழந்தை தான் அந்த விளையாட்டு கால்பந்து விளையாட்டின் தொடக்கமே வந்து பிரான்ஸு தான். அந்த ஒரு குழந்தையால் தான் அந்த பிரான்ஸுக்கு அப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்றது வந்து பார்த்தோன்னா டான் டின்கோ வந்து அவர் நினச்சி கூட பார்க்கலங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து நடக்குது. அது என்ன விஷயன்றதை வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அதாவது இந்த டான் டின்கோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயதாகி அவங்களுடைய மகனுக்கு வந்து 9 ஆகும்போது அவர் 1950 உலக கால்பந்து இறுதி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் உருகுவேக்கும் நடக்குது. இந்த ஃப்ரான்ஸுக்கும் உருகுவேக்கும் நடக்கிற அந்த போட்டியுடைய கமாண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய வில்லேஜிலிருந்து ஒரு சாதாரண ஒரு கடையிலிருந்து அந்த கமாண்ட்ரியை வந்து கேட்டுன்னு இருக்காரு. அந்த கமாண்ட்ரியை கேட்டுன்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஒரு வருத்தம், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஏன்னா இவர் வந்து அந்த போட்டியில் இல்லை, இவர் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாடுறதுக்கு அவருடைய குடும்பங்களை அனுமதிக்கலை. இப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் அந்த கமாண்ட்ரியை வந்து கேட்டுருக்காரு, எப்படியாவது வந்து ஃப்ரான்ஸ் இந்த கால்பந்து அந்த போட்டியை வின் ஆகணும், எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலேயும் அப்படின்ற ஒரு விருப்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காரு. அதாவது நம்ம நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்பால் அந்த கால்பந்து ஃபுட்பால் வந்து பார்க்குறோம். ஆனால் யார் எப்போ வந்து கோல் அடிப்பாங்க, யார் எப்போ அவுட் ஆவாங்க, யார் எப்போ சிக்ஸர் அடிப்பாங்கன்ற ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு விஷயமா வந்து தெரியாது. எல்லாமே வந்து ரொம்ப ரகசியமாக நடக்கும். எப்போ எது நடக்குதுன்னே தெரியாது, யார் வின் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. அதாவது கடைசி நேரத்தில் வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கமாண்ட்ரியை வந்து கேட்டுருக்காரு. அந்த கமாண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுது. ஃப்ரான்ஸ் வந்து வின்னாகிற ஒரு அதாவது வெற்றி பெறும்படியான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றது போல் அந்த கமாண்ட்ரியானது வருது. ஆனால் அந்த கமாண்ட்ரியை முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் உருகுவே நாட்டிடம் வந்து தோற்று போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறுதியான ஒரு கமெண்ட்ரி வரும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாரசரி அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் பயங்கரமாக வருது. அவர் அழுது 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 அந்த இடத்துல நின்று அழுது. எல்லாருமே அவரை பார்த்து ஒரு வேப்பாக பார்க்குறாங்க. இந்த உலகக்கோப்பையை வந்து தோற்று போயிட்டதுனால இவர் இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு, இந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவருடைய மகன் 9 மகன் வந்து இருக்கார். அந்த 9 மகன் தான் அவருடைய கண்களில் வந்த கண்ணீரை தொடச்சி அப்பா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரப்பா, கண்டிப்பாக நான் இந்த உலகக்கோப்பையை வந்து வின் பண்ணி காட்டுவேன். இந்த உலகக்கோப்பையை வின் பண்ணி உமுக்கும் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெருமையை வந்து தேடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் அதாவது சின்ன பிள்ளைங்க பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புவாங்க. பட் அவங்க அப்பாவும் அப்போ அவர் நம்புகிறாரு. நம்பும்போது
அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியும் போது இந்த விஷயங்களை இவர் அழுதுது. அதுக்கப்புறம் இவங்க பிள்ளை இவங்களோட பையன் வந்து எங்கிட்ட பேசுது. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் இந்த பையனை வந்து விளையாடுறதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் போது மறுபடியும் அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி அந்த டான்டின்கோவுடைய அம்மா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேரனை வந்து அனுப்பக்கூடாது, மகனை வந்து நீ உன்னுடைய மகனை வந்து விளையாடுறதுக்கு அனுப்பக்கூடாது, ஏன்னா உன்னுடைய கால் ஊனமானது போல் அவனுடைய காலை ஊனமாயிடும், அப்போ யாருமே பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை நம்ம எழுந்து வந்திருக்கோம், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மீண்டு வந்திருக்கோம், மீண்டும் வந்து அந்த பிரச்சனையில் போயிட்டு சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டான்டின்கோ தன்னுடைய மகன் மீது ஒரு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எப்படி சொல்கிறது அந்த ஒரு பலமிக்க ஒரு நம்பிக்கை வச்சு அவரை வந்து விளையாடுறதுக்கு அனுப்புகிறாரு. விளையாடுறதுக்கு அனுப்புகிறாருன்ற போது அப்போ இல்லை அந்த விளையாட்டுக்கான ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறாரு. 9 ஆண்டுகள் கடந்து 1958 6வது உலக கால்பந்து இறுதிப் போட்டியில் ஒரு நபர் வந்து பங்கு கொள்கிறாரு. அதாவது பிரேசிலுக்கு விளையாடும்படியாக ஒரு நபர் வந்து பங்கு கொள்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஜெர்சியை வந்து போட்டுக்கின்னு சும்மா பம்பரம் போல் வந்து சொல்கிறாருங்க கிரவுண்டில். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குடைய ஆட்டநாயகன் என்று அழைக்கப்படுறாரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பினேவா. கிட்டத்தட்ட 1282 கோல்களை அடித்து முதலாவது எப்படி சொல்கிறது முதலாவது பிரேசில் ஜெயித்த 6வது உலக கால்பந்து கோப்பை அப்படின்னா உங்களால் அது பினேவாவில் மட்டும்தான் முடியும். இப்போது கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நபர் சொல்கிறோம். கால்பந்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா பினேவா. பினேவா தான் கால்பந்தினுடைய பிதாமகன் என்று சொல்லப்படும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வீட்டில் பிறந்து ஒரு சாதாரண வீட்டில் வளர்ந்து அதாவது தன்னுடைய தான் எப்படியாவது சாதிக்கணும், தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்து அந்த கிரவுண்டில் போயிட்டு ஒரு பம்பரம் போல் சுழன்று அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பினேவோடைய இலக்கு, பினேவோடைய லட்சியம். கிட்டத்தட்ட 1282 கோல்களை அடித்து அவர் அந்த உலகக்கோப்பையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உலக கால்பந்துக்கு பேர் போன இடம். ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தாலே பினவா. ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல்லில் இருக்கிற அந்த இயேசுநாதர் சிலை. இது மூணு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குரிய பெருமை. இந்த இதையெல்லாம் வந்து இந்த உலகங்கள் பார்க்க முடியாது செய்தது இந்த கால்பந்து வீரர் பினவா. அந்த கால்பந்து வீரருடைய பினவாவுடைய அந்த சரித்திரம், அந்த சாதனை, அந்த பெருமை எதுலேருந்து வந்துன்னா அவருடைய தந்தையுடைய கண்ணீர்லேருந்து வந்து. அந்த தந்தை கண்ணீர் வடித்தாரு தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய நாட்டின் மீது வைத்திருக்கிற பற்றுக்காகவும், தன்னுடைய விளையாட்டின் மீது வைத்திருந்த பற்றுக்காகவும் அந்த தந்தை கண்ணீர் வடித்தாரு. அந்த கண்ணீரை சரி செய்ய முடியாது, அந்த கண்ணீருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றை தரும்படியாய், அந்த கண்ணீருக்கு ஒரு பிரதிபலனை தரும்படியாய் பினவா களத்தில் இறங்கு சுழன்று சுழன்று அந்த முதலாவது உலகக்கோப்பை, அதாவது உலகத்தினுடைய 6வது உலக கால்பந்து கோப்பை, அதை வந்து 2 கோல்கள் 55 to 82 நிமிடங்களுக்குள்ள 2 கோல்களை அடித்து அவர் பிரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக கோப்பையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கும் பினவா அப்படின்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வருது 1282 கோல்கள். அதுதான் இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நிஜமான வாழ்க்கையிலும் உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய கோல்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு சந்திப்போம். நன்றி.